ஓம் ஸ்ரீ பரிமலா தேவியே போற்றி போற்றி. பரிமளமாய் உதித்து கலிமானுடர்களுக்கு அருளினை வழங்கி காலத்தின் போக்கினை உணர்ந்திட மார்க்கம் உரைத்திட்டேன். காலம் என்பது எத்தகையது என்பதனை ஒவ்வொருவரும் பூரணமாக உணர வேண்டும். புவியினிலே வாழுகின்ற காலம் என்பது பிறவிக்கு பிறவி மாறுபடும். உயிரின் நிர்ணயமே காலத்தினை தீர்மானிக்கும். ஒரு பிறவி என்பது எத்தனை ஆண்டுகளை கொண்டிருக்க வேண்டும் எனும் கணக்கினை உயிர் என்கின்ற ஒற்றை அணுவானது நிர்ணயிக்கும் தருணத்தில் காலத்தின் அடிப்படை என்பது மாறுபடும். உடலினிலே வசிக்கும் பொழுது புவியின் சுழற்சியே காலத்தை தீர்மானிக்கும். உடலினை விடுத்து ஒளிப்பாலத்தில் நிலைத்து ஆன்மாவோடு பிணைப்பு கொண்டிடும் தருணத்தில் புவியின் சுழற்சியினையும் விடுத்து விண்ணில் தனித்து நிலைத்திருக்கும் காரணத்தால் காலம் என்பது மாறுபடும். ஒரு ஆண்டு என்பது புவியின் சுழற்சியினை சார்ந்ததாகும். புவியினை விடுத்து தனித்து நின்றால் காலத்தின் கணக்கு மாறுபடும். ஓர் ஆன்மா எங்கு நிலைக்கின்றதோ அங்கு மாத்திரமே ஒற்றை அணுவும் இணைந்து நிலைத்திருக்கும். உடல் கொண்டு புவியினில் வாழும் தருணத்தில் மாத்திரமே பிரிந்து செயல்புரியும். ஒரு உடலினை விடுத்து வெளியேறி ஆன்மாவோடு இணைந்து கொண்டால் புவியினை கடந்த நிலையில் வசித்திருக்கும். மீண்டும் ஒரு பிறவி மேற்கொண்டிட நிர்ணயங்களை வகுத்த பின்னரே உடல் தரிக்கும். விடுதலை அடையாதவரை ஆன்மாவினால் விண்முகடு கடக்க இயலாது. புவியின் ஈர்ப்பு விசைக்கு கட்டுண்டு செயல்புரியும். இருப்பினும் பரமாத்மாவோடு கொண்ட ஈர்ப்பு விசையின் காரணமாக ஆன்மாவானது விடுதலை அடையாத நிலையிலும் புவியினை விடுத்து விண்ணிலே தனித்து நிலைத்து இயங்குகின்றது. ஓர் உயிரின் அடிப்படை தன்மை என்பது மாறுபட்டதாகும். புவியினில் வசிக்கும் தருணம் மாறுபட்ட கால அளவினையும் விண்ணில் வசிக்கும் தருணம் மாறுபட்ட கால அளவினையும் ஏற்கின்றது. அதன் இயக்கமும் தன்மையும் சூழலுக்கேற்ப மாறுபடும். ஓர் பொருளின் தன்மையினையும் ஆற்றலினையும் இருவேறு கோணங்களில் அறிய வேண்டும். ஒன்று அப்பொருளோடு இணைந்து இயங்குவது, மற்றொன்று அப்பொருளினை விடுத்து தனித்து இயங்குவது. பொருளோடு இணைந்தால் இயங்கும் சக்தி அதிகரிக்கும். பொருளினை விடுத்தால் பொருளினை விடுத்தால் இயங்கும் சக்தி குன்றி இயக்கிடும் ஆற்றல் பெருகிடும். அத்தருணத்தில் கால நேரமும் மாறுபடும். ஒற்றை அணுவும் அவ்விதமே செயல்புரிகின்றது. புவியோடு இணைந்து உடல் தரித்தால் அதன் இயங்கும் தன்மையானது காலத்தை நிர்மாணிக்கின்றது. புவியினை விடுத்து ஆன்மாவோடு இணைந்து கொண்டால் கால நிர்ணயம் மாறுபடும். வசிக்கின்ற இருப்பிடம் மற்றும் சூழலுக்கு ஏற்ப தனது ஆற்றலையும் நிர்ணயங்களையும் மாற்றி அமைப்பதே ஒற்றை அணுவின் சிறப்பு தன்மையாகும். காலம் என்பது எவ்விதம் ஒற்றை அணுவிற்கு மாறுபடும் என்பதனை அறிவதிலே பூரண ஞானம் அடங்கியுள்ளது. சிரசினில் வசிக்கும் தருணத்தில் ஓர் உயரிய ஒளியாக இயங்குவது ஒற்றை அணு மாத்திரமே. சிரசினில் வட்ட அணுக்களில் சிறை கொண்டுள்ள ஆன்ம துகள்களுக்கு ஒளிரும் தன்மை உண்டு. இருப்பினும் அவை துணை அணுக்களால் மறைக்கப்பட்டுள்ளது எனில் சிரசினில் ஒளிரும் ஒளி விளக்கு ஒற்றை அணு மாத்திரமே. மற்ற அணுக்களுக்கு ஒளிரும் தன்மை கிடையாது. ஆன்மா மற்றும் ஒற்றை அணு இவை இரண்டும் சூரியனிலிருந்து உருவாக்கப்படுகின்ற காரணத்தினால் ஒளிர்கின்ற தன்மையினை இயற்கையாகவே பெற்று திகழ்கின்றது. பரிமளமாய் வாழ்ந்திட்ட காலத்தில் எனது ஒற்றை அணு ஆராய்ந்து அறிந்தவை மிகவும் அரிய தகவல்கள் ஆகும். எதனையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும். தவறுதலாக புரிந்து கொண்டால் தீய விளைவுகள் ஏற்படும் என்பதனை யாமும் அறிவோம். இருப்பினும் வரைமுறையற்ற கலியினில் தீயவையே பெருகியுள்ளது. மேலும் இதனை காட்டிலும் நஞ்சானது பெருகிவிட இயலாது எனும் காரணத்தினால் மறைபொருளை வெளிக்கொணர வரங்கள் பெற்றிட்டேன். உயரிய சத்தியங்களை எடுத்துரைத்தால்
ஒவ்வொரு மானுடரும் உவந்து ஏற்று முக்தி அடைவர் என்பது முற்கால நிகழ்வாகும். கூவி அழைத்து பூரண ஞானத்தினை புகட்டினாலும் மெய்ஞானத்தை ஏற்போர் எவரும் இல்லை இக்கலிகாலத்தினில் என்பது கலியுக நிகழ்வாகும். இருப்பினும் ஏற்போர் ஏற்கட்டும் என்றும் புரியும் தன்மைக்கு ஏற்ப உணர்வு பெருகட்டும் என்றும் முடிவினை மேற்கொண்டே பரிமளமாய் பிறவி கண்டேன். விடுதலை கண்டு விண்ணிலே நிலைத்த எனது ஆன்மாவானது ஒற்றை அணுவினை கலியுகத்தில் ஓர் பிறவி மேற்கொண்டிட புவியினை நோக்கி செலுத்திவிட நிர்ணயம் கொண்டிருந்தது. சதுர் யுகங்களில் நான் கண்ட இறுதி பிறவியே பரிமளமாகும். எனது ஆன்மா காலத்தினை கடந்தது எனில் ஒற்றை அணுவும் காலத்தினை கடந்ததே. புவியீர்ப்பு விசையே காலத்தினை நிர்மாணிக்கின்றது. மற்ற ஆன்மாக்கள் அவ்விதம் செயல்புரிய இயலாது. விடுதலை அடைந்த ஆன்மாக்களின் நிலைப்பாடு மாற்றமடைந்ததாகும். அதனை குறித்தும் விளக்கம் நல்கிடுவேன். இருப்பினும் விடுதலை அடையாத ஆன்மாக்களே எனது இலக்காகும் எனும் காரணத்தினால் அவற்றின் செயல்பாடுகளை விளக்குகின்றேன். ஒற்றை அணுவின் செயலினை பூரணமாக உணர்ந்திட வெகுவாய் ஆவல் கொண்டு பூரணமாய் உணர்த்திட வெகுவாய் ஆவல் கொண்டுள்ளேன். ஞானத்தின் உச்சம் தொட ஒற்றை அணுவே ஆதாரமாய் விளங்கிடும். ஏன் மானிடர்கள் விரைந்து ஆன்ம விடுதலை அடைந்து விட வேண்டும் என்றே உயர் ஆன்மாக்கள் முனைகின்றனர் எனில் காலத்தினில் உருவாக உள்ள மாற்றமே காரணம். புவிக்கோளே காலத்தை தீர்மானிக்கின்றது. அதன் சுழற்சியின் தன்மையே இயக்கத்தினையும் தீர்மானிக்கின்றது. விரைந்து ஓடுகின்ற வாகனத்தை எவ்விதம் நிறுத்திவிட இயலும்? அதன் சக்கரத்தினை சுழற்சியிலிருந்து தடுத்தால் மாத்திரமே சாத்தியம் ஆகும். உடனடியாக ஒரு வாகனத்தை நிறுத்த வேண்டும் எனில் சக்கரத்தின் மையத்தை பற்றி சுழற்சியினை தடை செய்துவிட வேண்டும். இரு சக்கர வாகனம் எனில் விரைந்து இயக்கத்தினை தடை செய்து விடலாம். நான்கு சக்கர வாகனம் எனில் சற்றே கடின முயற்சியில் உடனடியாக இயக்கத்தை நிறுத்திவிட முயன்றிடலாம். கனரக வாகனம் எனில் பெரும் முயற்சி கொண்டால் மாத்திரமே வேகமான இயக்கத்தை விரைந்து நிலைத்திடச் செய்திட இயலும். பல சக்கரங்களை உடைய இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை எவ்விதம் உடனடியாக நிறுத்திவிட இயலும் என்பதனை சிந்தித்து அறிந்திடுங்கள். புவிக்கோள் என்பது எத்தனை பெரிய வாகனம் என்பதனை உணர்வது மிக மிக கடினம். எனினும் யாம் அதனை போராடி அறிந்து கொண்டேன். அற்புத சத்தியம் என்பது யாதெனில் பிரம்மாண்டமான புவிக்கோள் என்பது ஓர் சக்கரம் ஆகும். வாகனமாகவும் சக்கரமாகவும் இணைந்து இயங்கிடும் புவிக்கோளிற்கு ஒற்றை சக்கரமே உள்ளது என்பதனை அறிந்து கொண்டால் பல்வேறு ஞானம் வெளிப்படும். ஒற்றை சக்கரத்தினை கொண்டு இயங்கிடும் புவிக்கோள் எனும் வாகனமானது பல கோடி ஆன்மாக்களை சுமந்து பரமாத்மா எனும் இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றது. சுழற்சியின் வீரியம் அதிகரிப்பதும் குன்றுவதும் கால நேரத்தினை தீர்மானிக்கின்றது. இருப்பினும் சுழல்கின்ற சக்கரம் என்பது ஓர் அற்புத அச்சாணியால் இயக்கப்படுகிறது. அச்சாணி குறித்தும் புவியின் கால நேரம் குறித்தும் ஒற்றை அணு மற்றும் ஆன்மாவின் நிலை குறித்தும் விளக்கம் நல்கிடுவேன். ஒற்றை அணுவாகிய உயிர் ஒன்றே மூலச் செயல் ஆற்றுகின்றது. புவிக்கோள் என்பது ஓர் சக்கரத்தினை போன்றது. சுழன்று கொண்டே செயல் புரியும். எவ்விதம் வாகனத்தின் சக்கரம் சுழல்கின்றதோ அவ்விதமே புவியின் மையப்பகுதி சுழல்கின்றது. அதன் மூலம் தற்சுழற்சி உருவாகின்றது. புவியின் புறப்பகுதி என்பது வாகனமாகும். மனிதர்கள் பயணிக்கின்ற வாகனமாக திகழ்கின்ற புவியின் புறப்பகுதியானது சூரியன் எனும் இலக்கினை நோக்கியே பயணிக்கின்றது. சூரியன் எனும் கோளே புவி என்கின்ற வாகனம் சென்றடைய வேண்டிய பகுதியாகும். வாகனமே புவிக்கோளின் புறப்பகுதி என்றும் வாகனத்தோடு இணைந்துவிட்ட சக்கரமே புவியின் மையம் என்றும் சென்றடைய வேண்டிய பகுதியே சூரியன் என்றும்
வாகனத்தில் பயணிக்கும் மானிடர்களே புவியினில் வாழுகின்ற உயிரினங்கள் என்றும் உருவகம் கொண்டால் அனைத்தும் எளிதாய் புரிபடும். ஒற்றை அணு என்பது புவியின் மைய சக்கரமாகும். மைய சக்கரம் என்பது பல கோடி துணை சக்கரங்களை கொண்டது. புவிக்கோள் முழுவதும் பல கோடி சுழல்கள் சக்கரமாய் இயங்குவதனை அதன் மையம் சென்றவர்களால் மாத்திரமே உணர இயலும். ஒரு அற்புத சத்திய நிலை என்பது யாதெனில், புவியின் ஒற்றையணு என்கின்ற முதன்மை சக்கரமானது புவியில் நிலைத்துள்ள பல சுழல் சக்கரங்களை கட்டுறுத்தி இயக்குகின்றது என்பதாகும். பற்பல சக்கரங்கள் இணைந்தால் மாத்திரமே பெரிய வாகனங்கள் இயக்கப்படும். புவி எனும் வாகனத்திற்கு பல கோடி சக்கரங்கள் உண்டு. சக்கரங்கள் வேண்டும் எனில் நிகழ்வது என்ன? விடுதலை அடைந்த நிலையிலும் ஜீவ சமாதி எனும் நிலையினை ஏற்று பல கோடி சித்த புருஷர்களும் முனி கணங்களும் புவியின் மைய சக்கரத்தோடு இணைந்து புறச்சக்கரங்களாக இயங்குகின்றனர் என்பதே சத்திய நிலையாகும். புவியின் மைய ஒற்றை அணு என்கின்ற வெப்ப அணுவானது பரமாத்மா எனும் சூரிய மைய ஆற்றலை ஈர்த்த வண்ணமே செயல்புரிகின்றது. எரிபொருள் என்பது சூரிய ஒளி ஆற்றலே. இருப்பினும் அதனை ஈர்த்து செயல்புரிவது ஒற்றை அணுவே. புவியின் மையத்தில் அமர்ந்து சூரிய ஒளி ஆற்றலை வீரியமாய் ஈர்த்து அளிக்கின்ற புவியின் உயிர் என்கின்ற ஒற்றை அணுவானது அவ்வாற்றலாகிய எரிபொருளினை புவியின் மையம் முழுவதும் செலுத்துகின்றது. அவ்வாற்றலாகிய எரிபொருளினை ஏற்று சுழல்வதற்கு பல்வேறு சக்கரங்கள் அவசியமாகின்றது. சக்கரம் என்பது புவியின் ஒற்றை அணு எனில் துணை சக்கரங்களாக செயல்புரிந்திடவும் ஒற்றை அணுக்களே அவசியமாகின்றது. அதன் பொருட்டே பல கோடி சித்தர்கள் ஜீவ சமாதி நிலையினை ஏற்கின்றனர். ஜீவ சமாதி என்பது இருவேறு நிலைகளை குறித்திடும். அதனை குறித்து யாம் பின்னர் விளக்கம் நல்கிடுவோம். இத்தருணத்தில் அறிய முற்பட வேண்டியது யாதெனில், பல கோடி சித்தர்களின் ஒற்றை அணுக்கள் யாவும் புவி முழுவதும் உள்ளும் புறமும் பரவி சக்கரமாக செயல்புரிகின்றது எனும் சத்திய நிலையினையே அறிவு கொண்டு ஆராய்ந்தாலும் முழுமையான ஞானம் கொண்டு சிந்தித்தாலும் புலப்படாத பல சத்திய நிலைகளை விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞான மார்க்கத்தில் தெளிவுறவே எடுத்துரைத்திடுவேன். ஜீவ சமாதி எனும் நிலை குறித்து பின்னர் விளக்கம் நல்குகின்றேன். இத்தருணத்தில் பூரணமாக ஒன்றினை அறிந்து கொள்ளுங்கள். தனது ஒற்றை அணுவினை பூரணமாக உணர்ந்தவர்களே சித்தர்கள். மெய்பொருள் ஜோதி என்றும் சித்துக்களின் ஆதாரம் என்றும் ஆய கலைகள் என்றும் அக்னிக்கலை என்றும் முச்சுடர் என்றும் ஆதிசக்தி என்றும் வாழை குமரி என்றும் வாசிக்கலை என்றும் நித்திய கல்யாணி என்றும் நிர்மல கடல் என்றும் அன்னை என்றும் அழைக்கப்படுகின்ற உயிராகிய ஒற்றை அணுவே இயக்கத்தின் மூலாதாரம் என்பதனை பரிபூரணமாக உணர்ந்தவர்களே சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவ்வகையில் செயல்புரிபவர்களே புவியின் இயக்கத்திற்கு உதவிடும் சக்கரங்கள் என்றுணர்க. ஆதிக்கு சமமாய் கருதப்படும் ஜீவனின் துணை கொண்டு தங்களது ஒற்றை அணு என்கின்ற உயிரினை சூட்சம தேகத்தின் வடிவினிலே புவியின் மைய ஆற்றலான ஒற்றை அணுவிற்கு அர்ப்பணம் செய்திடுவர். தங்களது ஒற்றை அணுக்களை பல கோடி சித்தர்கள் புவிக்கு தானம் அளித்துள்ளனர். ஈசனின் வருகையின் மூலம் மெல்ல மெல்ல அவர்கள் விடுவிக்கப்படுவர். சக்கரங்கள் குன்றினால் புவியின் இயக்கமும் குறைந்துவிடும். எனது ஒற்றை அணுவானது யுகமாற்றம் புரிந்திட உதவிடும் காரணத்தால் புவிக்கோளின் ஒற்றை அணுவிற்கு அர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. எனது ஆன்மாவின் நிர்ணயம் என்பது புவி எனும் கோளில் வாழுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் பரமாத்மா வசிக்கும் பகுதிக்கு இடமாற்றம் புரிவதாகும். எனவே எனது உயிர் என்பது பெரும் போராட்டத்திற்கு பிறகு புவியின் உயிரோடு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. சித்தர்கள் பலரும் தங்களது இயக்கத்தினை குன்றச் செய்திடுவர்.
பின்னர் ஈசன் எனும் காந்த கற்கள் பல ஒன்றன் பின் ஒன்றாக புவியினை அடையும் தருணத்தில் சித்தர்களின் ஒற்றை அணுவானது விண்ணோக்கி பயணித்துவிடும். அவ்வகையில் பல்வேறு சக்கரங்களை விளக்கி புவியின் இயக்கத்தின் வீரியத்தினை யாம் குன்றச் செய்திடுவேன். எனது ஒற்றை அணுவானது சூரியனின் மையமாம் பரமனையும் தரிசித்திட்டது. மற்ற பிற கோள்களின் மையமும் பயணித்து இயக்கத்தினையும் அறிந்து கொண்டது. விண்ணுலகம் முழுவதும் பரவியும் செயல் புரிந்தது. அதன் பொருட்டே ஆன்மாக்களை விடுவிக்க உதவிடும் கலையினையும் அறிந்து கொண்டது. இத்தருணத்தில் யாம் புவியின் ஒற்றை அணுவோடு பூரணமாக இணைந்து வீரியமாய் செயல் புரிகின்றோம் என்று உணருங்கள். அதன் மூலமே புவியின் ஒற்றை அணுவினை என்னால் பூரணமாக உணர இயல்கின்றது. புவியின் இயக்கத்தினை குன்றச் செய்திட வேண்டும் எனில் பல கோடி சக்கரங்களை நீக்க வேண்டும் எனில் பற்பல சித்தர்களின் ஒற்றை அணுக்களை விண்ணேற்றிடல் வேண்டும். சக்கரங்களை வாகனத்திலிருந்து நீக்கிட வேண்டும் எனில் எச்செயல் ஆற்ற வேண்டும். அவற்றினை தனித்து பிரிக்க வேண்டும். ஈசன் எனும் காந்த கற்கள் மாத்திரமே சித்தர்களின் ஒற்றை அணு எனும் சக்கரங்களை புவியிலிருந்து நீக்கிவிட இயலும். அதன் பொருட்டே சூரிய மையத்திலிருந்து காந்த கற்கள் பல வெளி தோன்றி உள்ளன. அச்செயலினை ஆற்றிடவே நான் முனைந்து போராடினேன். ஈசக்கற்களை புறத்தினில் ஈர்ப்பதற்கு பல யுக்திகளை கையாண்டேன். இத்தருணத்தில் அவை மெல்ல வெளி தோன்ற துவங்கி உள்ளன. அதன் பொருட்டே காலத்தை கணக்கிட்டு எம்மால் உரைக்க இயன்றது. அத்தருணத்தில் ஈசக்கல் எனப்படும் பரமாத்மாவின் ஆன்ம துகள்கள் வீரியமாய் புவியினால் ஈர்க்கப்படும். அதன் மூலம் பற்பல சித்தர்களின் ஒற்றை அணு என்கின்ற சக்கரங்களும் ஈர்க்கப்பட்டு புவியினின்று நீக்கப்படும். இறுதியாய் ஓர் ஈசக்கல் வெளி தோன்றும். அத்தருணத்தில் புவியின் ஒற்றை அணு என்கின்ற மூலச்சக்கரமும் நீக்கப்படும். இருப்பினும் புவியின் ஒற்றை அணுவானது மீண்டும் புவியோடு இணைக்கப்படும். எவ்விதம் ஒரு பிறவி முடிவுற்றவுடன் ஒற்றை அணு எனும் உயிரானது உடலை விடுத்து பிரிந்து மீண்டும் ஒரு பிறவி மேற்கொண்டிட உடலினிலே பிரவேசிக்கின்றதோ அவ்வகையில் சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை புவியின் உயிரணுவும் புவியனும் உடலை விடுத்து வெளியேறி பின்னர் மீண்டும் புவியின் மையத்தினை அடைந்துவிடும். அவ்வகையில் புவியினை விடுத்து வெளியேறிடவும் மீண்டும் புவியினை அடைந்து புதியதோர் சதுர் யுகத்தினை தோற்றுவித்திடவும் புவியின் உயிரணு முயன்றிடும். அச்செயலுக்கு உதவிகள் புரிந்திடவே பற்பல உயரான்மாக்கள் முயன்று வருகின்றனர். யாமும் ஓர் சூத்திரதாரியாய் நிலைத்து செயல் புரிந்து வருகின்றேன். அதன் பொருட்டே காலத்தின் தீவிரத்தினையும் உணர்ந்திட இயல்கின்றது. புவியின் மையத்தில் நிலைக்கும் பொழுது கால நேரம் என்பது மாறுபடுகின்றது. புறப்பகுதியில் கணிப்பது மாறுபட்ட கால நேரமாகும். புவியினை கடந்து நிலைத்தால் வேறு காலமாகவும் விண்முகடு கடந்தால் மாறுபட்ட காலமாகவும் அமைந்துள்ளது. அனைத்து பகுதிகளிலும் நிலைத்து வசித்திட்ட காரணத்தால் ஒவ்வொரு நிலையிலும் உள்ள கால நேரத்தின் தன்மையினை நான் பூரணமாக அறிந்து கொண்டேன். இவற்றில் மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பது புவியின் மையம் மற்றும் புறப்பகுதியின் கால நேரம் ஒன்றே. மையத்தின் கால நேரமே புறத்தின் காலத்தினை தீர்மானிக்கின்றது. இவற்றிற்கு ஓர் விகிதாச்சார அடிப்படை தத்துவமும் உள்ளது. கணக்கீடு என்பது வகுக்கப்பட்டால் ஞானம் எழுச்சியுறும். காலத்தை கடப்பது எங்கனம் என்பதனை நான் எளிதாய் உணர்ந்து கொண்டேன். உங்களுக்கும் எளிதாய் உணர்த்திடுவேன். அதற்கான காலமும் விரைகின்றது. புவியினை கடந்து விட்டால் கால நேரம் என்பது மாற்றம் அடைவதில்லை. ஆனால் புவியின் புறப்பகுதியில் வசிக்கும் மனிதர்களின் கால நேரம் என்பது தொடர் செயலாய் மாற்றமடைகின்றது. சதுர் யுகங்களில் முதல் யுகத்தில் கால நேரம் என்பது குன்றியும் இரண்டு மற்றும் மூன்றாம் யுகத்தில் வீரியத்தின் உச்சத்தினையும் அடைந்து கலியுக துவக்கத்தில் உச்சத்தினை உணர்த்துகின்றது. எனினும் கலியுகம் துவங்கிய பின்னர்
அதன் வீரியத்தினை குன்றச் செய்திடும் செயல்களே மேற்கொள்ளப்படுகின்றன. கலி எல்லையில் பற்பல சக்கரங்கள் நீக்கப்படுவதன் மூலம் கால நேரம் மீண்டும் குன்றத் துவங்கிவிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எனும் வாக்கிற்கு ஏற்ப புவியின் அகமாகிய மையப்பகுதியின் நிலைப்பாட்டினையே புவியின் புறப்பகுதி எடுத்து காட்டுகின்றது. போதும் இந்த பிறவிகள் எனும் எண்ணம் பலருக்கும் தோன்றுகின்றது. புவியின் இயக்கம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இயக்கமே கால நேரத்தினை வகுக்கின்றது. காலத்தின் விகிதாச்சாரமும் அதனை கடந்து பயணிக்கும் மார்க்கமும் அறியப்பட்டால் காலத்தினை வென்றிடலாம். அதி அற்புத செயலாய் கருதப்படும் காலத்தினை கடந்து பயணிக்கும் திறனையும் பெற்றிடலாம். மார்க்கமும் உரைத்திடுவேன், மகிழ்வுடனே ஏற்றிடுங்கள். ஆசிகள் பல பல.